மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் பேச போகிறது வந்து, ஒருவர் வெற்றி பெற அவருக்கு பேக்ரவுண்ட் தேவையா, பின்னணி தேவையா, இன்னும் கொஞ்சம் டைரெக்டாக சொல்லப்போனால் குடும்ப பின்னணி தேவையா. இது பல நேரங்களில் அந்த மாதிரி நம்ம வந்து குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து வர மாணவர்கள் நகர்ப்புறத்தில் படிக்கும்போதும், அல்லது நகர்ப்புறத்திலேயே அடித்தட்டு பின்னணியிலிருந்து வர மாணவர்கள் மற்றவர்களோடு இணைந்து படிக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மனதில் தோன்றும். அதோடு இல்லை, நம்ம பல உதாரணங்களை பார்த்துட்டு ஓஹோ நம்மலாம் வந்து சாதாரண பின்னணியிலேருந்து வரோம், நம்மலாம் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்பவுமே ஒரு என்ன சொல்கிறது நாமலாம் நினச்சிக்கிற ஒரு விஷயங்கள் உண்டு. வரலாற்றை புரட்டி போட்டு பார்த்தீங்கன்னாக்க யார் எதில் ஜெயிப்பதற்கும் எந்த பின்னணியும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக குடும்ப பின்னணி ஒருவருடைய வளர்ச்சிக்கு தடையே கிடையாது. அதாவது நம்மளாம் பார்க்கும்போது என்ன நினச்சிக்கிறோன்னா, ஓகே அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் படித்தவங்க, அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் பெரிய பெரிய ஜாபில் இருக்காங்க, ஆர் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க, ஸோ நம்மளாலெல்லாம் போய் அவங்களோட போட்டி போட முடியுமா? கண்டிப்பாக முடியும். குறிப்பாக வந்து நான் எப்போவுமே சொல்லது உண்டு, விவசாய குடும்பத்திலிருந்து வர பிள்ளைகள், உழைப்பாளிகள் வீட்டிலிருந்து வர பிள்ளைகள், அவர்களுக்கு வந்து இயல்பாகவே அவர்களுடைய இரத்தத்தில் துணிச்சல், தைரியம், ஜெயிக்கிற குணாதிசயம் இதெல்லாம் எப்பவுமே இருக்கும். சொல்லப்போனால் சாதாரண பின்னணியிலிருந்து வர பிள்ளைகளுக்கு தான் ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம குடும்பம் சிரமப்பட்டு வந்தோம், நம்ம சாதாரண பின்னணியிலிருந்து வந்தோம், அதனால் வந்து நாம் வந்து ஜெயிச்சே தீரணும், நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்தி ஆகணும், நம்ம சிரமப்படுற பெற்றோர்களை வந்து நம்ம உதவணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறித்தனமான வேகமும் உத்வேகமும் ஜெயிக்கிற குணாதிசயங்களும் சாதாரண பின்னணியிலிருந்து வருகிற மாணவர்களுக்கு எப்போவுமே கூடுதலாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு தனி மனிதன் கல்வியிலோ அடுத்தடுத்த நிலைகளிலோ ஜெயிக்கிறதற்கு குடும்ப பின்னணி கண்டிப்பாக அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே பண்ணுங்கள்.